நாராயணா, வெல்கம் டு மை கிச்சன். பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஐம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவாடு ஃப்ரை பண்ண போகிறேன். அது ஊளி கருவாடு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்னோட ஸ்டைலில் மெத்தடில் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊளி கருவாடு பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டொமோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 2 டொமோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். குக்கிங் ஆயில் தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா தேவையானது. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இருந்தால் போதும். பூண்டு சீரகம் நசுக்கினது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேனில் தான் செய்ய போகிறேன். ஸோ பேன் அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம வந்து ஆயில் ஊற்றலாம். சாரி, கடுகு சொல்ல மறந்துட்டேன். கடுகு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடுகு 1 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை போடலாம். கொத்தமல்லி இலை போட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் போட்டுடலாம். உப்பு போடுறேன், ஏன்னா அப்போதான் ஆனியன் சீக்கிரம் ஃப்ரை ஆகும், டொமேட்டோவும் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். பூண்டு சீரகம் நசுக்கி வச்சுருக்கேன், அது போடுறேன். பச்சை மிளகாய் வந்து 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டலாம். டொமேட்டோ, தக்காளி 2 சின்னதாக, பெருசாக இருந்தால் 1 போதும். நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்தேன். சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். அதனால் 2 தக்காளி. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். கருவாடை, இப்போ இந்த கருவாடை நான் வந்து ஒரு 6 டைம் வாஷ் பண்ணேன். சுடுதண்ணியெல்லாம் போட்டு நீங்களும் அதே மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. அதை வந்து நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டேன். இப்போ 1/4 ஸ்பூன் போடுறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த 1/4 கப் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் அரைச்சி ஊற்றினா நிற நிறன்னு இருக்கும். அதனால நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு வேகத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணி, இந்த கருவாடு ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நீங்கள் வேகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நல்லா இது வேகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஸோ அப்படியே கிண்டி விட்டோம்னா ஃப்ரையாகும். இப்போ வந்து கருவாடு ஃப்ரை ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு கருவாடு. சூப்பரான இன்னைக்கு கருவாடு, நான் ஊளி கருவாடு இன்னைக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் வித்தியாசமான சமையலில் சந்திக்கலாம். வணக்கம்.